வெல்கம் பேக் டு சவுனிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளம் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா அத்தை வந்து இப்போ எல்லாருமே பிளம் கேக் செய்யறதுக்காக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆமா, இது வந்து திராட்சை. பாதி வந்து நான் வீட்டில் செஞ்சது இந்த திராட்சை. இது வந்து கடையில் வாங்கினது பிளாக் திராட்சை. இது வெள்ளரி விதை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக. பாதாம் வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி ஒரு 100 கிராம். இது வந்து டூட்டி ஃப்ரூட்டி. இந்த பழம் வந்து ஒரு 100 கிராம் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கலந்து 1 மணி நேரம் வந்து ஊற வச்சிடணும். இதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து கேக் ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். இந்த அளவுக்கு வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதையெல்லாம் வந்து இந்த பவுலில் போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த டூட்டி ஃப்ரூட்டியை வந்து இது கூட போட்டு இதுக்குள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சமாக வச்சுக்கலாம் மேலே வந்து மேரினேட் பண்ணுறக்கு. செரி வந்து எனக்கு கிடைக்கல, அதனால் நான் வாங்கலை. அதனால் இது மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். உலர்ந்த திராட்சை சேர்த்துடலாம். இது வந்து கருப்பு திராட்சை, உலர்ந்த திராட்சை. வந்து வெள்ளரி விதை, வந்து பாதாம், முந்திரி. இப்போ இது எல்லாமே இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இக்காசே என்ன பார்க்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து மேங்கோ ஜூஸ் வந்து சேர்த்து தான் ஊற வைக்க போகிறோம். இதெல்லாம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தானங்க. கேக்கில் வந்து உடனே செஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக வராது. அதுக்காக வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஊறி கேக் வந்து நல்லா ஸ்பான்சியாக வர்றதுக்கு இந்த 10 ரூபா மேங்கோ ஜூஸ் மட்டும் ஊற்றி கலக்கி நம்ம ஊற வச்சிடலாம். ஊற்று வெங்கட்டு, கொஞ்சமாக கொஞ்சமாக இரு. இது வந்து அப்படியே மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஊற்று. வெயிட் வெயிட் வெயிட். மேங்கோ ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா நம்ம நேச்சுரல் மேங்கோ வந்து அரைச்சி இது கூட ஊற்றலாம். நம்மகிட்ட இல்லைங்கிறதுனால வேண்டாம் வச்சிரு. அதே இந்த பிளம் கேக் வந்து நல்லா ஊறி வரணும். இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கணும். இங்கே பார்த்தியா அக்காசு, இந்த அளவுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி மேலே வந்து மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் வந்து நல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊறி வரட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கேக் செய்யறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம கேக் செய்ய ரெடி பண்ணிடலாம். இப்போ கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. மைதா மாவு 1 கப்பு. இந்த அளவு வந்து சுகர் எடுத்திருக்கேன். சுகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 1/2 டம்ளர் பால். இது வீட்லேயே எடுத்த வெண்ணெய் 200 கிராம் இருக்குது. கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸு. இப்போ நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இப்போ கேக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து வெங்கட் பிரபுவை வந்து பீட் பண்ண போகிற. அப்படி போடு சாமி வேணா. ஓகே, அதுவே 150 கிராம் வரும். இப்போ பீட் பண்ணு.
இந்த பீட்ரு வந்து உடஞ்சி போச்சுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கி செய்கிறோம். கையில் அமுத்துறதுனால உடஞ்சி போச்சு. அதனால் வெங்கட் வந்து இந்த முட்டை பீட் பண்ணுறதுலேயே பண்ணிகிட்ருக்குறாப்படி. இப்போ வந்து வெண்ணெய் வந்து நம்மளை நல்லா பீட் பண்ணிட்டாப்படிங்க. இந்த சுகர் வந்து இப்போ கொஞ்சம் நம்ம வந்து இது கூட சேர்த்துடலாம். இப்போ சுகர் வந்து சேர்த்தாச்சு. இதையும் நல்லா கலந்து விடணும். நிக்காசு என்ன பண்ணிட்டு இருக்கிற? கொண்டா மைதா மாவு சலிக்கிறதுக்கு வேணும். அது கொண்டா என்னப்பா லேஸ் ஸ்மெல்லு வருது. லேஸ் இப்படித்தான் பண்ணுவாங்க. இப்போ மைதா மாவு வந்து ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். இது கூடயே கொக்கோ பவுடர் சேர்த்துடலாம். இரு எல்லாமே ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். வெங்கட் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துடலாம். கொக்கோ பவுட்ரமா? ம், அப்படி சாக்லேட் ஸ்மெல்லுமா செம்மையாக இருக்கும். இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்தாச்சு. இருப்பா ஒரே நிமிஷம் இரு. ஓகேவா? இருமா. ஓ, பேக்கிங் பவுடரா? பேக்கிங் சோடா. சோடாங்களா? சோடா எதுக்குமா? பேக்கிங் பேக்கிங் சோடா வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துடலாம். பேக்கிங் சோடா வந்து இங்கே பாருங்க ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துடலாம். இதில் பேக்கிங் பவுடர் வந்து இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து பேக்கிங் பவுடரு. இதுவும் ஒரு இது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம். சொல்லு நிக்காசு. இது வந்து வெண்ணிலா எசன்ஸு. இது வந்து நம்ம மாவை சளிச்சு விட்டதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். அதை சளிச்சு விட்டுரு வெங்கட். பார்த்து மெதுவை தட்டு, இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கு. இப்படி கலந்து விட்டுரு. இப்போ எல்லாமே மிக்சிங் ஆயிரும்ல, அதனால் நல்லாயிருக்கும், சளிச்ச மாதிரி இருக்கும். ஆமாம், ஒரு மூடி ஊத்திக்கலாம். இருதங்க. அதுக்கப்புறம் பால் வந்து அரை டம்ளர், அதாவது கண்டென்ட் மில்க் தான் இது. கலக்கு. சாக்லேட் வாசம் அடிக்கு. நல்லா கலக்கு. நல்லா சாக்லேட் வாசம் அடிக்கணும். பால் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஏன் நிக்காசு? சாக்லேட் கேக் ஸ்மெல் அடிக்குதுமா. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டோம்னா தான் கட்டி இல்லாமல் இருக்கும். ஓ, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள், எல்லா ஜூஸையும் நல்லா உறிஞ்சி எடுத்துருச்சு. இதை வந்து இதோட சேர்த்துடலாம். போடு சாமி. எல்லாத்தையுமே போட்டுருதாங்க. இப்போ மாசா ஸ்மெல்லு, மேங்கோ ஜூஸ் ஸ்மெல்லு. இரு, அதை எல்லாமே வலிச்சு போட்டுரு. இப்போ கலக்கு சாமி. ஃப்ரூட் கேக் தான் தாங்க. இது பிளம் கேக் தானே செய்யறோம். ஃப்ரூட் சாக்லேட் கேக். ஆமா, இப்போ வந்து ஃப்ரூட் சாக்லேட் தான் இருக்கு. கலக்கிட்டே சாமி.
சரி ஒரே நிமிஷம் சார். இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் தான் நான் ஒன்று இருந்துச்சு வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு வந்து ஆயில் ஷீட் இல்லைங்க, அதனால் நான் வந்து பேப்பர் ஒயிட் பேப்பர் கட் பண்ணி இதில் வந்து ஆயில் தடவி அதில் ஊற்றிடலாம். ஆயில் தடவுறது தான் ஆயில் ஷீட்டு, இந்த மாதிரி நல்லா தடவு. இரு, நம்ம பட்டர் வந்து இது மேலே இந்த மாதிரி ஒரு ஒரு பிஞ்ச் எடுத்து பட்டரும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த பவுல்லையும் வந்து பட்டர் வந்து இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் சைட்லெல்லாம். இப்போ இந்த ஆயில் ஷீட்டை வந்து இதுக்குள்ள செட் பண்ணிடலாம். நம்ம கலக்கி வச்ச கேக் வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரே மாதிரி இந்த மாதிரி தட்டி விட்டுக்கணும். குக்கர் நல்லா காஞ்சிட்ருக்கு. வந்து இதில் ஒரு கப் கல் உப்பு வந்து, இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால புதுசாக இருக்கு உப்பு. நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு இதை மறுபடியும் திரும்ப எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து குக்கரில் கொட்டிடலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா பரப்பி விட்டுக்கணும். அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கணும். இப்போ அந்த லப்பரையும் எடுத்துடணும், விசிலையும் எடுத்துடணும். உப்பு ஹீட் ஆகட்டும், நம்ம அதுக்குள்ளே அதை ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து இப்படி மேலே போட்டுக்கலாம். ஏன்னா சரி இல்லை, அதனால் இதை நம்ம வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு வந்து அப்படியே மேலே கொஞ்சமாக வச்சுக்கலாம். வெள்ளரி விதை வந்து அப்படியே தூவி விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அழகாக வச்சுக்கலாம். இப்போ பாதாம் வச்சு, இந்த சொட்டையாக இருக்கிற இடத்தெல்லாம் அப்படியே நப்பி விட்டுறலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தியா. இப்போ இதை நம்ம கொண்டு போய் குக்கரில் வச்சுருவோம். ஒரு இதுதான் நம்ம வீட்டில் இருக்கு குக்கருக்குள்ள வைக்கிறது, உள்ள வச்சிடலாம். அப்படியே உள்ள விட்டுட்டேன் டொப்புன்னு, அப்படியே போய் கரெக்டாக நின்றுச்சு, ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ இதைய வந்து மூடி போட்டு நம்ம வந்து 1 hour கழிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி சிம்லையே வச்சிடலாம் அடுப்பை. இப்போது கேக் வந்து வெளியில் எடுத்தாச்சுங்க, நைட்டு எடுக்க முடியல அப்படியே வச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எடுத்தேன் நியூ இயர் அன்னைக்கு. மேலே அப்படியே லைட்டாக தட்டி விட்டுட்டு எடுத்தேன், அழகாகவும் வந்துருச்சு. கேக் வந்து ரொம்ப அழகாக வந்திருந்தது. பட்டர் ஷீட் வந்து அழுங்காமல் எடுக்கலாம். பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருந்துச்சு.
இப்போ ரிட்டர்ன் திருப்பிக்கலாம், பிளேட் வச்சு திருப்பிக்கலாம். அந்த கருப்பு திராட்சையெல்லாம் அப்படியே மேலே வந்து அப்படியே நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டாச்சு. இப்போது ஹாப்பி நியூ இயருக்கு கேக் கட் பண்ணிடலாம். கேக் சூப்பரா வந்திருக்கு மத்தா, கேக் சூப்பரா வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. ஹாப்பி நியூ இயர். யா மாத்திரடா நிக்காசே ஊட்டியுடு. ஹாப்பி நியூ இயர் நிக்காசே. திலீப் ஹாப்பி நியூ இயர். தருண் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். சாப்பிடலாமா? கேக் வந்து சூப்பராக வந்திருக்குதுங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொடியுது கேக்கு. இது எதனால் பொடியுதுன்னு எனக்கு தெரில. நான் எண்ணெய் வந்து அதிகமாக போட்டேன், இல்லை இந்த மாதிரி தான் இருக்குமா? நல்லா ஸ்பான்சியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி உதிருது. இது எதனால் உதிருதுன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் டேஸ்டெல்லாம் ரொம்ப யம்மியாக சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ.